ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மே மாதம் 30 முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலக கோப்பை வந்து இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே இங்கிலாந்து சென்று தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கிற உலக கோப்பையில முறியடிக்க முடியாத பல சாதனைகள் இருக்கு. அதுல முக்கியமான 5 சாதனைகளை பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளா முறியடிக்கப்பட முடியாத சாதனைகள் எல்லாம் இருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல முதல் சாதனை என்ன அப்படின்னு ஒரு பவுலரோட எக்கனாமி, அதாவது சராசரி, இது வந்து வெறும் 3.24 வச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஆண்டி ராபர்ட்ஸ். 1975, 1979, 1983 இந்த 3 உலக கோப்பையில மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக விளையாடிய ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் தான் இவரு. இவர் இதுவரைக்கும் உலக கோப்பையில 16 ஆட்டம் விளையாடி 26 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. கிட்டத்தட்ட 36 வருடங்கள் ஆகியும் இவரோட சாதனையை இன்ன வரைக்கும் யாருமே முறியடிக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான ஆடம் கில்கிறிஸ்ட். இவர் 2003 நடைபெற்ற உலகக்கோப்பையில ஒரு தொடர் முழுக்க 21 கேட்சுகளை பிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் உலகக்கோப்பை வரலாற்றுல எந்த ஒரு வீரரும் இந்த சாதனை செஞ்சது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி. இவர் இதுவரைக்கும் உலகக்கோப்பையில மட்டும் 32 பேரை அவுட் ஆக்குவதற்கு காரணமா இருக்காரு. அதாவது கேட்ச், ஸ்டெம்பிங், ரன் அவுட் அப்படின்னு மொத்தமா சேர்த்து உலகக்கோப்பை தொடர்ல மட்டும் இவர் 32 பேர்த்த அவுட் ஆகியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனை இதுவாகும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் பெருஞ்சோர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராகுல் டிராவிட், இவருடைய சராசரி பாத்தீங்க அப்படின்னா 1999 நடைபெற்ற உலகக்கோப்பையில 61.42 வச்சிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு உலகக்கோப்பை தொடர்ல அதிக சராசரி வச்சிருந்த வீரர் அப்படின்னா அது வந்து டிராவிட் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு மோசமான சாதனை அப்படின்னே சொல்லலாம். அதாவது 1999 நடைபெற்ற பாகிஸ்தான் மற்றும் ஸ்காட்லாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில பாகிஸ்தான் அணி 59 ரன்களை எக்ஸ்ட்ரா வகையில கொடுத்துருக்காங்க. இதுல அந்த அணில அப்போது வாசிம் அக்ரம், சோயப் அக்தர் அப்படின்னு உலகத்தரம் வாய்ந்த பவுலர்கள் இருந்தும் கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான சாதனையை அந்த உலகக்கோப்பையில பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில அவங்க 33 வயடும் 15 நோபாலும் வீசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை எல்லாம் இந்த உலகக்கோப்பையில யாராவது முறியடிக்கிறாங்களா அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.